பூவாடை காரினா எதுக்கு கும்பிடுவாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது சுமங்கலிங்க வந்து காலமாயிட்டாங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த சுமங்கலி பூஜை மாதிரி இந்த மாதிரி வேப்பிலை வளையல் குங்குமம் மஞ்சள் தாலி கயிறு இதெல்லாம் வச்சு இந்த படையல் போடணும். அதுவும் இந்த தை மாதத்தில் வர அந்த மூணாவது வெள்ளிக்கிழமையில தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த இதெல்லாம் இதில் அதுக்கு முக்கியமான பொருள் வந்து இந்த சுருக்குப்பை. இந்த சுருக்குப்பை தான் அந்த காலத்தில் இடுப்பில் சொருகி காசு போட்டு இடுப்பில் சொருகிட்டு போவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த பழக்கம் இருந்ததுனால இவங்களுக்கு நான் சுருக்குப்பையும் வச்சுருக்கேன். இந்த சுருக்குப்பை எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இதில் இருக்கிற இந்த வளையல் இந்த குங்குமம் மஞ்சள் பார்த்திங்களா தாலிக்கயிறு இது எல்லாத்தையுமே இந்த சுருக்குப்பையில் போட்டுடணும். சுருக்குப்பையில் போட்டுட்டு எல்லாம் அந்த ஃபுல் அந்த அதெல்லாம் ஒரு ரூபாய் காசு வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டுட்டு இந்த சுருக்குப்பையை மூடிடணும். மூடிட்டு கைப்படாத இடத்துல இந்த பூஜையெல்லாம் முடித்தோடனே கைப்படாத இடத்துல நம்ம பீரோவில் இதை வச்சிடணும். பீரோவில் வச்சிட்டோம்னா இது ஒரு பக்கம் இருக்கும். இதே வந்து அடுத்த வருஷத்தில் இதே வெள்ளிக்கிழமையில் நாம் வந்து அந்த தை வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி இன்னொரு சுருக்குப்பை வாங்கி இந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா அதை பண்ணி முடிச்சுட்டு இதை கொண்டு அந்த நாம் வச்சோம் இல்லையா அந்த பழைய சுருக்குப்பையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த புது சுருக்குப்பையை அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்படி தான் மாற்றி மாற்றி இதை வந்து நாம் வந்து பராமரிச்சுட்டு வரணும். இது ஏன்னா இது மஞ்சள் குங்குமம் எல்லாமே இந்த சுமங்கலின் தேவையானதான் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து பத்திரமா இதை பாதுகாத்து வச்சுக்கணும். நாம் முன்னோர்கள் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க. நமக்கு எந்த கெடுதல் வந்தாலும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துங்களுக்கு உண்டு. அதனால தான் நம்ம இந்த வந்து இந்த தை வெள்ளியில் இந்த மாதிரி நூல் புடவை தான் எடுக்கணும். ஆனால் நூல் புடவை எடுத்து வச்சு இந்த மாதிரி பச்சை கலரோ இல்லை சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ வேற எந்த கலரும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி புடவையை எடுத்து வச்சு நாம் முன்னோர்களை வழிபட்டு கும்பிட்டோம்னா நம்ம குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்வீங்களா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.